நம்முடைய கர்த்தரும் நம்முடைய ரட்சகரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒன்று நாலாக மத்தின் புஸ்தகம் ஐந்தாம் ஆறாம் அதிகாரங்களை நாம் தியானிப்போம் திறந்த ஹதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம் ஆமே உம்மோடு ஒரு வாடும் நேரம் என் வாழ்வில் உன்னத ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் யூதா கோத்திரத்தாரையும் சிமியோனின் புத்திரர்களையும் பா பார்த்தோம் இன்றைக்கு அடுத்து ஏன் சிமியோனை யூதாவோடு சேர்த்து பார்த்தோம்னா யூதா கோத்திரத்தோடு கூட தான் சிமியோனியர்கள் சேர்ந்துருந்தாங்க அதே அந்த அந்த எல்லைக்குட்பை உள்ளதான் சிமியோனுடைய எல்லையும் இருந்துச்சு அடுத்து ரூபன் ரூபனை பற்றி வாசிக்கும்போது ஒரு குறிப்பான ரூபன் இஸ்ரவேலு இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரபாகன் இப்போ இதில் யாக்கோபுங்கிற வார்த்தைக்கு பதிலாக இஸ்ரவேல் இஸ்ரவேல் அப்படின்னு உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த பாபிலோனிய சிறையிறப்புக்கு பிந்தி வந்த பிற்பாடு எழுதின புஸ்தகம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த நாலாம் நாலாக வாசிக்கும் போதே நம்ம ரெண்டு காரியங்களை மனசில் வச்சுக்கணும் இது பாபிலோனிய சிறையறுப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு எழுதப்பட்ட புஸ்தகம் இது எஸ்ரா எழுதின புஸ்தகம் இதில் பல பெயர்களும் பல வார்த்தைகளும் அரைமேய பாஷையில் ஆமாம் குறிப்பிடப்பட்டது என்பதையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் பார்க்குறோம் இந்த இடத்துல இவங்க யூதாவுடையதான வம்ச வரலாறை சொல்லி கொண்டு போகும்போது அவர்களுடையதான பலவீனங்களையும் அவருடைய தோல்விகளையும் அவருடைய பாவங்களையும் குறித்தான குறிப்புகள் அதிகமாக சொல்லுவது இல்லை அது அதன் பின்பதாக யாக்கோபுங்கிற பெயரை இஸ்ரவேல் என்ற பெயராக அவர்கள் அங்கே அதிகமாக பயன்படுத்துகிறதை பார்க்குறோம் சொல்லும்போது சொல்கிறார் ரூபனுக்காக பத்து வசனமும் அங்கே யூ யூதாவுடையதான அந்த தொகையை சொல்லும்போது நூறு வசனங்களும் சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்குற அப்போ அதிகமாக சிறையிறப்பிலிருந்து திரும்பி வந்ததில் அதிகமாக இருந்தவர்கள் வந்து யூதர்கள் யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் என்றும் இஸ்ரவேல் இஸ்ரேவேல்னு சொல்லி சொன்னதுனால அவர்கள் இஸ்ரவேல் தேசம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் யூதர்கள் என்றும் இஸ்ரவேல் தேசம்னு அழைக்கப்பட்டது காரணம் இந்த நாலாம் புஸ்தகத்தினுடைய சம்பவத்தை வச்சு தான் நாலாம் ச என்ன சம்பவம் யாக்கோவின் புத்திரன் என்று அழைக்கப்படுவது போல இஸ்ரவேலின் புத்தர்கள் என்றும் அந்த இஸ்ரவேலர்கள் குடியிருந்ததான அந்த பகுதி இஸ்ரவேல் என்றும் யூதர்கள் அந்த பன்னிரெண்டு கோத்திரங்கள்லேயே யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகமான பேர் வந்ததுனால அவர்கள் யூதர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் விஷயத்தையும் நாம் இங்கே காண கிடைப்பதை பார்க்கலாம் இந்த ரூபனை பற்றி சொல்லப்பட்டிருப்பாரு அவன் தன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திர அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படவில்லை அவனுடைய சேஸ்திர புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாய் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது அவனுடைய பிள்ளைகள் எப்ராஹிம் மனாசே அதை பங்கு வைத்து கொண்டார்கள் என்பதை இங்கே ஒரு குறிப்பை நம்ம பார்க்க இதுலேருந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா முதற் பிறந்தவனாக இருந்தாலும் ஸ்லாக்கியத்தை இழந்தவன் பாலியல் பாவம் அவனை தகுதி இழக்க பண்ணிட்டு அவன் பங்கு யோசேப்புக்கு போயிடுச்சு அப்போ நாம் இப்போ பங்குக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கப்பா நாமெல்லாம் கற்று நம்மை தகுதிப்படுத்தி அது கிருபை நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறது பாவம் நம்மை தகுதி இழக்க பண்ணிவிடக்கூடாது எச்சரிக்கையாக இருப்போமாக சரி யூதா தன் சகோதரர் பலத்ததுனாலே அதிகமான பேராக இருந்ததுனால ராஜாதிபத்தியம் சந்ததிக்கு போனது எப்போ இப்போ இல்லை அப்போவுமே ஆக்சுவலாக ரூபனுக்கு கிடைத்திருக்க வேண்டியதை தவற விட்டதுனால ஸ்தோத்திரம் பிற்பாடு பிறந்ததான நாலாவதாக பிறந்த யூதா அதில் முக்கியமானவனாகிவிட்டான் என்பதை நம்ம பார்க்குறோம் சரி இந்த ரூபனுடைய வம்சாவளி தான் அடுத்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இவன் குமாரன் பேரா அப்படிங்கிறாங்க பேராவை பாரூக் தீர்க்கதர்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்க கிழக்கே ஐபராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவள் வாசம் பண்ணினார்கள் அவள் ஆடு மாடுகள் கீழையா தேசத்தில் மிகுதியாயிற்று யார் இந்த ரூபனுடையதான ஆட்களுடைய கூட்டங்கள் பார்க்குறோம் இவங்க சவுலின் நாட்களில் ஆகாரியரோடும் அவர்கள் யுத்தம் பண்ணி இந்த ஆகாரியர் என்ன யாரு ஆகாரியர்னால் இன்னொன்று ஆகாகு அப்படிங்கிறது வேறு ஆகாரியர் வேறு ஆகாகு அப்படிங்கிறதான ஒன்று எங்கே இருந்தவங்க இருக்கிற வந்து ஆகாகு அப்படின்னு ஒன்று வரும் இங்கே ஆகாரியர்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஆகாரின் வம்சமாகி இஸ்மவேலனுடைய வம்சங்களை சார்ந்தவர்களோடு யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவள் விழுந்த பின்பு கூடாரங்களிலே கீழே ஆத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியிருந்தார் கிழக்கு பக்கம் அப்போ அதை அந்த விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம் ஆமாம் அதன் பின்புதாக அஞ்சாவது ஏற பதினோராம் வசனம் காத்து முதல் பத்து வசனங்கள் ரூபன் அடுத்து பாத் பதினோராம் வசனம் காத் புத்திரைய வம்சங்களை பற்றி சொல்லிட்டு வருது அவங்க இந்த காத் புத்திரத்துக்கு மே ரூபன் காத்துறதுக்கு மேலே பாசான் தேசத்தில் கூடியிருக்கிறாங்க சா சல்கா மட்டும் வாசம் பண்ணாங்க அவங்களுடையதான பேரட்டவணையெல்லாம் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கூனி அப்படிங்கிற ஒரு பேர் நான் சொல்லணும்னு நினைச்சேன் கூனி அது கூனி சகுனி இது இந்த மாதிரி காத்து புத்தருடைய கூட்டம் கிழக்க வ வசித்தவங்க கிழக்கத்திய இடங்களை அவர்கள் அவர்களை கட்டி கொண்டவர்கள் அப்போ இவங்க கீழே யாத்திருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலேயும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவர்கள் கடையாந்திரம் மட்டும் அவங்க வாசம் பண்ணாங்க மேலே இவள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரோவின் ராஜாவாகிய எரோபியாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார் இப்போ என்னென்னா என்ன ஒரு அவசியம் இந்த முதல் ஒம்பது அதிகாரங்களும் வழி அட்டவணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காரணம் யார் யார் இப்போ தற்சமே இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இந்த இது சொல்ல வர்றாங்களே யார் நம்ம கணக்கெடுப்பு வருது பாருங்கள் என்ன கடை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வர்றது பார்த்திங்களா அதில் வந்து இவங்க எல்லாருமே நிரூபிக்கணும் எதை நிரூபிக்கணும்னா தங்களுடைய முன்னோர்கள் குடியிருந்ததான இடத்தையும் நிரூபிக்கணும் இடத்துக்கு போய் அவருடைய வம்சாவளியை அங்கே எங்கேருந்து கொண்டு வரணும் ஆதாம்லேருந்து இருந்து கொண்டு வர்றதான்னு பார்க்குறோம் அப்போ பல வருடமாக ஒரு சொல்லப்போனால் அட்லீஸ்ட் ஒரு நாலு தலைமுறையாவது நிரூபிக்க கடமைப்பட்டிருந்தாங்க நாலு தலைமுறையாவது நிரூபிக்க கடமைப்பட்டிருந்தாங்க இப்படி வருகின்ற விஷயத்த தான் இங்கே அப்படி நாட்கள் அது அதனால தான் இந்த ஒன்பது வசன அதிகாரங்களும் பெயர் நாமவழி வம்சா வம்சாவளி பட்டியலை நாம் இங்கே பார்க்குறோம் அப்போ மணாசையின் கோத்திரத்தில் மணாசையின் பாதி கோத்திரத்துலேயும் இந்த ரூபன் பதினெட்டாம் வசனம் வாசிக்கிறேன் ரூபனிலும் காத்தியர்களும் மனாசையின் பாதி கோத்திலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்தி யுத்தத்துக்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று அறுபது பேராயிருந்தார் அதாவது அந்த கிழக்கத்து கிழக்க குடியிருந்தவங்களுடையதான எண்ணிக்கையே இங்கே கொண்டு வர்றாங்க பாருங்கள் எதுக்கு பாபிரோடீஸ்வரர் பின் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஆகாகியரோடு ஆகாரியரோடு யுத்தம் பண்ணார்கள்னு ஆகாரோடு சம்மந்தப்பட்ட இருபதாம் சட்டத்தில் எதிர்க்க துணை பெற்றபடினால் யாருடைய துணை தேவனுடைய ஒத்தாசையால் அவர்கள் ஜெயப்பட்டிருக்கிறாங்க யார் இந்த மூன்று குரூப்போ அவர் கையில் ஒப்பு போட்டு அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் விண்ணப்பத்தை கேட்டிருந்தால் அதனால் ஒரு பெரிய ஒரு கொள்ளை அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஐம்பதனாயிரம் ஒட்டகம் தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆடு கிடச்சிதான் ரெண்டாயிரம் கழுதையாம் மனுஷரில் லட்சம் பேரை பிடிச்சாங்களாம் யுத்தம் தேவனால் நடந்ததுனால அவர்கள் அநேகர் வெட்டுண்டு விழுந்தாங்களாம் சிறைப்பட்டு போக மட்டும் இந்த ஸ்தலத்தில் குடியிருந்தார்களாம் இப்போ இருபத்தி மூணாம் சனத்தில் மனாசையின் பாதி கோத்திரத்தை பத்தி பார்க்குறோம் மனாசையின் பாதி கோத்திரம் எருமோன் பருவத மட்டும் மேலே வடக்க யோர்தானுக்கு கிழக்க வடக்க மட்டும் பெருகி இருந்தாங்களாம் மனாசையும் பெருகி இருந்திருக்கிறாங்க இங்க பார்க்குறோம் அவர்கள் தங்கள் தேவனின் இருபத்தஞ்சாம் வசனம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனாங்க ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசிரிய ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரிய ராஜாவை தில்தத் திக்லாத் பிளேச்சர் இங்கே தில்காத் பிளே பில்நேசர் அப்படின்னு வந்தது ரெண்டும் ஒன்று தான் தில் திக்லாத் பிளேச்சருங்கிறது ஒன்று தான் தில்காத் பில்நேசரின் ஆவியை எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியனையும் மனாசின் பாதி கோத்திரத்தையும் சிறைபிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது மாதிரி எப்போது இந்த பாபிரணி சரணம் திரும்பி வருகின்ற காலகட்டத்திலையும் அவர்கள் அசிரிய சரையறுப்பில் செதறிப்போயிருந்தார்கள் என்பதை இங்கே காட்டு அதாவது ஆற்றங்கரைக்கு கொண்டு போனான் கோசோன் ஆபோர் ஆரா அந்த ஆற்று ஐபிராத் நதிக்கு அப்பால் கொண்டு போகப்பட்டதை பார்க்கணும் அது என்னென்னா தேவனை சார்ந்திருந்த போது இந்த மூணு பேர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் தேவனை அவர்கள் சார்ந்திருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டிக் கொண்ட போது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த காலத்தில் ஆசீர்வாதமும் வெற்றியும் அவளுக்கு இருந்தது ஆனால் என்றைக்கு அவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தொடங்கினார்களோ அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் சாபமும் தோல்வியும் சிதறடிப்பும் நடந்தது என்பதை நம்ம பார்க்குறோம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க நான் கேட்குறேன் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் லேவி கோத்திரத்தாரை பற்றியான குறிப்புங்கிற இருப்பார் ஒரு வசந்த வாசிக்கணும் எனக்காக லேவி பதினஞ்சாம் ஆதி ஆமும் பதினஞ்சு பதினாறு லேவி கோத்திரத்துடைய வம்சத்தை பார்த்திங்கன்னா லேவி லேவிக்கு பிறந்த மூணு பிள்ளைங்க கெர்சோன் கோகாத் மராரி அதில் கோஹாத்தினுடைய மகன் அம்ராம் அந்த அங்கே மூணு அங்கே ஒரு நாலு பேர் அம்ராம் இத்ஸார் எப்ரோன் ஊசியல் அதில் அம்ராமுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஆரோன் மோசே மரியாம் அப்போ இந்த ஆரோனின் குமாரன் நாதாபவி இதில் பார்த்திங்கன்னா லேவி லேவிக்கு பிறந்த கோகாத்து கோகாத்துக்கு பிறந்த அம்ராம் அம்ராவுக்கு பிறந்த மோசே நாலாம் தலைமுறை ஆதியாவும் பதினஞ்சு பதினாறு ஆதியாவும் பதினஞ்சு பதினாறு அது நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று எமோரியுடைய அக்கிரமும் அப்போ இஸ்ரேல் அதை யாக்கோபு அவன் போகும்போது லேவி உயிரோடு இருக்கிறான் அந்த நேரத்தில் தான் அவங்க போய் எங்கே நினைச்சாங்க பன்னெண்டு கோத்திரத்தாரும் போய் லேவி கோத்திரத்தார் லேவி வந்து உயிரோடு இருக்கிற நாட்கள் அந்த நாட்கள் யோசேப்பும் உயிரோடு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எங்கே போகிறாங்க அவங்க எகிப்துக்கு போகிறாங்க அப்போ லேவி அவனுக்கு பிறந்த கோகாத்து அப்புறம் அம்ராம் மோசே அப்போ இஸ்ரேலும் அங்கே போகிறார் அப்போ இந்த நாலு தலைமுறை நாலாம் தலைமுறை தான் மோசே இந்த மோசே தேவனாலே அழைக்கப்பட்டு மறுபடி வருகிறத நாம் பார்க்குறோம் நாதா பபியு அன்னி அக்னி கொண்டாந்து மறித்து போன பார்க்குறோம் பினகாஸ் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் ஆரோன் முதல் பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஆசாரிடைய பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு பேர் இருபத்தி ரெண்டு பேர் குறிக்கப்பட்டிருக்கு இந்த டேக்ஸ் அந்த அந்த புஸ்தக அந்த வியாக்கியானி அவர் சொல்றாரு ஆரோன் காலம் முதல் கிபி எழுபதில் ஆமாம் தீர்த்துராயன் காலத்தில் இந்த தேவாலயம் இயேசு கிறிஸ்து இருந்த காலக்கட்டத்தில் இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு சீக்கிரையாக்கப்பட்ட காலம் வரைக்கும் எண்பத்தி ஆறு ஆசாருடைய பெயர்களை அவர் அவர் அதை பட்டியலிட்டு காட்டுகிறார் சரி இங்கே ஒரு குறிப்பாக இந்த கா இதில் ஒரு கவனத்தை கவனிச்சிங்களா ஏழியோட பேர் இல்லை ஏழியனுடையதான பேர் அபியத்தார் பேர் இல்லை ஆனால் ஏழியனுடைய நாலாம் தலைமுறையான அகிதூப்பு பேரும் அதுக்கு பிறகு உள்ளதான பேர்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் செராயா பதினான்காம் வசனத்தில் செராயா அப்படிங்கிறதான ஒரு ஆசாரின் காலத்தில் தான் பாபுலூனிய சிறையிருப்பு வருது அங்கே என்ன செய்கிறாங்க அங்கே சிறை பிடித்து கொண்டு போகிறத நாம் பார்க்குறோம் அப்புறம் மெர்ஆாரி குரூப்பை பற்றி பேர் பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் எல்கானா எல்கானா சாமுவேலின் குமாரர் அப்படின்னு சொல்லி சாமுவேலை பற்றியான குறிப்பு சாமுவே அப்பா அப்பாப்பை எல்கானாவும் சாம்புவேல் பெயரை பார்க்குறோம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருடைய பற்றி நிறைவேற்ற போது தாவிது கத்துடைய ஆலயத்தில் சங்கீத சேவை நடத்துகிறதுக்கு ஸ்தாபித்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணாம் வசனம் கோஹாத்தியரின் குமாரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் நம்ம பேரில் சொல்லப்போனால் சாமுவேலுடைய பேரை இந்த சாமுவேளுடைய பேரை ஏமான் தான் பாடல் குழுவிலுடையதான தலைவன் அவனுக்கு வலது பக்கம் அவனுடைய வலது பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆசாப் அவன் இருக்கிறான் அவன் யாருன்னா அவன் அவனை கொடுத்து எங்கே பார்க்குறான் முப்பத்தி ஒம்போதாம் வசனத்தில் பார்க்குறோம் ஆசாப் இவன் சகோதரன் ஆகியா இவனுடைய சகோதரன் கூட பிறந்த சகோதரன் அல்ல அந்த அதே கோத்திரத்தை சார்ந்த ஆசாப்பு வலது பக்கத்தில் நிற்கிறான் நாற்பத்தி நாலாம் வசனத்தை பார்த்திங்கன்னா மெராரியின் புத்திரராகிய இவருடைய சகோதரர் இடது பக்கத்தில் இருப்பார்கள் அவர்கள் ஏத்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது ஏமான் அப்போ ஒரு கொயர் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் நடுவில் நிற்கிறது ஏமான் வலது பக்கம் இருக்கிறது ஆசாப்பு இடது பக்கம் இருக்கிறது ஏத்தான் இப்படி அவங்க நிற்கின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஒரு அது அந்த அந்த விஷயம் யார் சாமி ஏமான் வந்து யாருன்னா சாமியாருடைய பேரன் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து முக்கியமான குறிப்பு சரி அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி ஒம்போதாம் சனத்திலருந்து ஆரோனும் அவன் குமாரனும் சர்வாங்க தகன பலிபீடத்தில் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகாபரிசுத்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசை கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாகிறதுக்கும் வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய பேரிலெல்லாம் அண்ணச்சப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்குறோம் அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைகளுக்குள்ளான வாசஸ்தலங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி அவருடைய வாசஸ்தலங்களை பற்றி எங்கெல்லாம் யார் யார் எப்படி ஒன்று அடைக்கப்பட்டனோ அவங்க எங்கெங்கெல்லாம் குடியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு பட்டணங்களை பற்றியும் தெளிவாக வம்சாவளி பட்டணங்கள் அதனுடைய உடமையாளர்கள் எல்லா பேர்களையும் நம்ம அங்கே சொல்லப்படும் மறுபடியும் சொல்லப்படுகிறத எழுபத்தி எண்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் நம்ம கொள்ளும்போது என்ன நம்ம தெரிந்து கொடுக்குறோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் ஒவ்வொரு நபர்களை குறித்தும் அவள் குடியிருப்புகளை குறித்தும் கர்த்தர் என்ன செய்ய என்ன 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 கவனம் உடையவராக இருக்கிறார் கரிசனை உடையவராக இருக்கிறார் கரிசனை உடையவர்கள் அதனால தான் பவுளப்போஷன் சொல்லும்போது சொல்கிறார் தேவன் மனித ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் அந்த வசனத்தை வாசரிங்கள பதினேழாம் அதிகாரத்தில் அப்போ புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் பக்கம் பார்த்தீங்கன்னா மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலகட்டங்களையும் காலங்களையும் புரியும் போது காலகட்டங்களையும் அவர்கள் குடியிருக்கின்றதான எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அடுத்தருக்கு ஸ்தோத்ரம் அப்போ நீங்கள் உங்களுடைய காலகட்டம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எங்கே கலரைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கலரையில் போட்டிருப்பாங்க பிறப்பு இறப்பு அதான் காலகட்டம் ஸ்தோத்ரம் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷத்தில் பிறந்தார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் மறித்து போனார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களும் அவர் குடியிருந்ததான எல்லைகளும் அவங்க கொஞ்ச நாள் அந்த ஊரில் அவர் கொஞ்ச நாள் மதுரையில் இருந்தார் கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தார் கொஞ்ச நாள் திருச்சியில் இருந்தாருங்க அவர் மறைக்கிற காலத்தில் அவர் விழுப்புரத்தில் இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க பாருங்கள் அப்போ இது என்ன என்னென்னா அந்த காலக்கட்டங்கள் காலகட்டத்தையும் எல்லைகளையும் ஆண்டவர் முன் தீர்மானித்து அவர்களை குடியிருக்க வைத்து அந்தந்த கா அந்தந்த இடத்துல அவர்கள் செய்யக்கூடியதான தேவ சித்தத்தை வைத்திருந்தார் நாம் இப்போ தெரிஞ்சு கொள்வதற்கும் கவனம் செலுத்துவதற்கும் படித்து கொள்வதற்கும் அதிக கரிசனை எடுக்க வேண்டியது எதற்கு என்று சொன்னால் நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் நாம் அதிகமாக பிரயாசப்படணும் அதிகமாக பிரயாசப்படணும் கருத்து உங்களை பயன்படுத்துவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் தொடர்ந்து அவன் இந்த நாம வழி ஒன்பதாம் வசன ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் போகுது நாளைக்கு மறுபடியும் தொடர்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரத்தில் ரூபனுடையதான இது பங்கை பற்றி நம்ம அதில் பார்க்குறோம் ரூபனுடையதான பங்கு அவன் வந்து தே தன்னுடையதான தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவனுடையதான சிரேஷ்டபுத்திர பாகம் அவனை விட்டு தாண்டி யோசேப்புக்கு போயிடுச்சின்னு சொல்லி பார்க்குறோம் யோசேப்பினுடைய தானே ரெண்டு குமாரர்களும் என்ன செய்தாங்க இவனுடைய தானே பங்கே என்ன செய்தாங்க பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம அதில் பார்க்க முடியுது அது மாத்திரம் இல்லை ராஜாதிபத்தியத்தை யார் யூதா கோத்தரம் பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிறதான அந்த பங்கு இன்னொருவர் என்ன செய்யக்கூடாது பற்றி கொள்ளக்கூடாது அதான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய கிரியிடத்தை வேறொருவனும் பற்றிக்கொள்ளாதபடிக்கு உனக்குரியதை நீ பற்றி கொண்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்போ நமக்குரியதான ஆசீர்வாதத்தையும் நமக்குரியதான நன்மையும் நாம் கவனமாக இல்லைன்னா நமக்குரிய ஆசீர்வாதத்தை வேறொருவர் பற்றி கொள்ளக்கூடியதான அபாயம் இருக்கிறது ஒருத்தங்களுக்கு போயிடும் நாம் இழந்து போயிடுவோம் ஆகினால ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடையதான பங்கை நாம் ஜாக்கிரதையாக நம்ம ப பற்றி கொள்ளணும்னு சொன்னால் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருந்தால் நமக்குரிய பங்கு நமக்கு கிடைக்கும் பண்ணலாமா ஆண்டு நமக்கு இப்படிப்பட்டதான கிருபைகளை தருவாராக அவன் நல்ல அந்த பொறுமையையும் நிதானத்தையும் ஞானத்தையும் பரிசுத்தையும் நம்முடைய தான் வாழ்க்கையில் தேவன் தரும்படியாக நம்ம ஜபிக்கலாமா கிருபையும் மிரக்கமே தானே நல்ல பிதாவே சர்வலமொழி தேவனே இந்த நாளிலும் கத்தாவே அப்பா அந்த ரூபன் தனக்குரியதை கத்தா இழந்து போனது போல் அப்பா பாவம் செய்ததுனால அவன் கிடைக்க வேண்டிய அந்த அத்தனை ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டானப்பா அப்பா இந்த நாளிலும் எங்களுடையதான வாழ்க்கையிலும் கத்தாவே நாங்கள் எங்களுக்குன்னு நீர் வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை கத்தா வேறொருவன் கத்தா பறித்து கொள்ளாத படிக்கு ஆமேனப்பா அதை கத்தா நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே ஆமேனப்பா பெற்று அனுபவிக்க அப்போ அந்த பூமியில் நம்முடையதான சந்தோஷத்தை சமாதானத்தை அப்பா ஆமேனப்பா நிரந்தரமாய் அனுபவிக்க அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிச் சூப்பிக்கிறோம் அப்படியே செய்யும் எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்படியே அனுக்கிரகம் செய்திடல வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆரம்பத்தில் கொண்டிருந்தான விசுவாசத்தை முடிவு பயந்தும் பற்றி கொண்டிருப்போமானால் நாம் அவரிடத்தில் இருப்போம் என்று சொல்லப்பட்டுருக்குறதப்பா தவுப்பனே எங்களுக்கு தானே ஆமேன் பங்கை நாங்கள் தாவியப்பா ஆமேனப்பா ஸ்தோத்திரம் முடிவு பயந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குறதுப்பா அப்பா அப்படியே முடிவு பரிந்த நிலை நிலைநிற்க அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே